போலீஸ் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அடிச்சாலும் சரி, கொண்டாலும் சரி, எங்களை வண்டியில ஏத்தனாலும் சரி, நாங்க இந்த ஊர்ல தாங்க நாங்க கிடப்போம். நாங்க எது செய்யாம நாங்க எட்ட ஊரை விட்டு நான் வரவே மாட்டோம் சார். நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1935 ஜம்புலிங்க முதலியார் அவரது நிலத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் போது கருப்பு நிற பொருள் தண்ணீருடன் கலந்து வருவதை கண்டுள்ளார். அச்செய்தி முதல்வராக இருந்த காமராஜர் வழியாக பிரதமராக இருந்த நேருவுக்கு சென்று அவர் அதிகாரிகளை அனுப்பி 2000 டன் பழுப்பு நிலக்கரி இருப்பதை உறுதி செய்து கொண்டு ஜம்புலிங்க முதலியாரிடம் இருந்தே 620 ஏக்கர் நிலத்தை வாங்கிக் கொண்டு நெய்வேலியில் வந்து நின்று தங்க மண்வெட்டியால் முதல் குழியை வெட்டினார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் உருவானது. நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் என்ற பெயர் NLC இந்தியா நிறுவனம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தில் இருந்து நெய்வேலி அழிக்கப்பட்டது போல நெய்வேலி மக்களின் வாழ்வும் 66 ஆண்டுகளாக 2 தலைமுறைகளாக அழிக்கப்பட்டு நிற்கிறது. நெய்வேலியில் பிறந்ததை தவிர வேறொரு பாவமும் செய்யாத மக்களை முதல் சுரங்கப் பணியின் போது அவர்கள் அமைதியாக வளமாக வாழ்ந்த இடத்திலிருந்து அரசு அதிகாரிகளை வைத்து அப்புறப்படுத்தி குப்பைகளை அள்ளி கொண்டு வந்து கொட்டுவது போல கொட்டிவிட்டு அவ்விடத்திற்கு விஜயமா நகரம் என்று பெயர் வைத்துவிட்டு சென்றுள்ளனர். விஜயமாநகரத்து பாரிசு கார்டு நிறைவு ஊட்ட பிரிக்க முடியாதுன்னு சொல்ல உள்ள கூட போலீஸ வச்சு அந்த வண்டிய ராலிய விட்டு அந்த கழிமரத்தெல்லாம் ஏற்றா அப்படியே அனாதியா எங்களை கொண்டாந்து தேவைக்கு விட்டு போட்டோம். ஒன்னும் பண்ண முடியல எங்களால. எதுக்குமே வழி இல்ல, வீடு இல்ல, வெறுவு இல்ல, கஞ்சி கிடையாது, கூடுதான், சாப்பாடு கிடையாதுங்க. அனாதையா கிடந்து ஒரு ஆள் கூட வேலை கிடையாது. வேலை ஒரு 2-3 பேர் கொடுத்தாங்க, அந்த வேலை வாங்கினு சொல்லிட்டு வந்துட்டாங்க பயந்துகிட்டு. எனக்கு ஒரு தம்பி 3 மாசம் குழந்தை, அவரும் மாட்டு வண்டிக்கு கீழே தான் போட்டு அவனை வளர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. வந்தாங்க ஒரு லாயில் ஒரு 10 பேர் மேலே ஏறினா நம்ம வீட்டு கூரை வீட்டை ஏறி ஒன்னு ஒன்னா பிரிச்சு அப்படியே குரங்கு பிக்கிற மாதிரி பிரிச்சு அந்த லாயில் போட்டு கொண்டாந்து விட்டானோம். நெய்வேலி புலம்பெயர் மக்களின் வலி ஈழ மக்களின் வலிக்கு ஈடானது. ஈழத்தில் சொந்த நாட்டு மக்களை ஆயுதத்தால் அழித்தொழித்தனர். நெய்வேலியில் அதிகாரத்தால் அழித்தொழித்தனர். புலம் பெயர்ந்தவர்களின் வலி 3 தலைமுறையாக தொடர்கிறது. எனக்கு இப்ப 57 வயசாகுது. இதுவரைக்கும் ஒரு NLC ஒரு நிர்வாகத்தில் எதுவுமே செய்யல. அதன் பிறகு சுரங்கம் 1, சுரங்கம் 1A, சுரங்கம் 2 ஆகிய சுரங்கங்களும் நெய்வேலி சுற்று வட்டார பகுதியில் இருந்த மூலங்குப்பம், கல்லுக்குழி, வேப்பங்குறிச்சி, தெற்கு வெள்ளூர், கரிவெட்டி, இளவரசம் பட்டு, மந்தார குப்பம், கங்கை கொண்டால், பெரிய குறிச்சி, வடக்கு வெள்ளூர், வளையமாதேவி கீழ்பாதி, தென்பாதி, ஊத்தாங்கால், ஊ மங்களம், ஏ குறவன் குப்பம், உய்யன் கொண்டான் ராவி, இருப்பு, சேப்பலா நத்தம், கூனன் குறிச்சி, தொப்புளி குப்பம், ரோமபுரி, ஆதண்டார் கொள்ளை, பாப்பனம் பட்டு, வேலுடையான் பட்டு, சுரத்தூர் ஆகிய கிராமங்களை விழுங்கி தற்போது மணல் மலை 37,256 ஏக்கரில் விரிந்து நிற்கிறது. தற்போது சுரங்கம் 1 விரிவாக்கம், சுரங்கம் 1A விரிவாக்கம், சுரங்கம் 2 விரிவாக்கம் மற்றும் சுரங்கம் 3 மற்றும் வீராணம் நிலக்கரி திட்டம் மற்றும் பாளையங்கோட்டை நிலக்கரி திட்டம் ஆகிய திட்டங்களின் வழியே மீண்டும் 91,000 ஏக்கர் நிலங்களை பறித்து நிலக்கரி எடுக்க மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த நவம்பர் 3 தேதி ஏலம் அறிவித்தார். எந்த நிறுவனமும் ஏலம் எடுக்க முன்வரவில்லை. நாடாளுமன்றத்தில் பேசின NLC நிறுவனம் வந்து தனியாருக்கு கொடுக்க போறோம்னு பேசியிருக்காங்க. பேசிட்டு வந்து இங்கே வந்து தனியாருக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக மக்களை போட்டு எல்லாரையும் போட்டு போலீஸை வச்சு அடித்து விரட்டுறாங்க. அது மாதிரி தனியார் வந்து எங்கள்கிட்ட நேரடியாக எடுக்கணுமே, ஒரு கவர்மெண்ட் ஏன் விரட்டி மக்களை விரட்டி எடுக்கிறாங்க நிலத்தை? தனியாருக்கு விற்கணுன்ற ஒரு நோக்கத்தில் இந்த NLC நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்பயே ஒரு 20,000 எடுத்து அது இருக்கிறது பூரா எல்லா விவசாயம் காலி பண்ணிட்டு சுத்தமாக இந்த கடலூர் மாவட்டம் பாலைவனம் மாதிரி போயிடும் போல இருக்கு. நெய்வேலி நகரம் 35 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பறந்து விரிந்து அழகாக திட்டமிடப்பட்ட ஒரு நகரம். இவ்வாறான திட்டமிடலில் கட்டப்பட்ட ஒரு நகரம் கூட தமிழகத்தில் இல்லை. நெய்வேலி நகரத்தில் பெரும்பாலும் தமிழர் அல்லாதவர்களே அதிகம் வசிக்கின்றனர். நெய்வேலி அதிகாரிகள் குடியிருப்பு ஒவ்வொன்றும் 1 ஏக்கர் முதல் 5 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. பல ஏக்கர் கொண்ட கோல்ஃப் மைதானம் நெய்வேலி நகரின் உள்ளே உள்ளது.
எங்கிருந்தோ வந்தவர்கள் எல்லா வசதிகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்க, சொத்தை இழந்தவர்கள் சொந்த நாட்டிலேயே அகதிகளாக அலைந்து திரியும் நிலை. ஒரு அதிகாரிக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர்ல அவங்களுக்கு வீடு, அந்த வீட்டை சுத்தி ஃபுல்லா கார்டன் மாதிரி வச்சுக்கிறாங்க. அது வந்து வீட்டை சுத்தி ஃபுல்லா லைட்டு. அதை பராமரிக்கிறதுக்கு யாருன்னா, நான் நிலம் கொடுத்தவன் போயிட்டு கான்ட்ராக்ட் 15,000 சம்பளத்தை அவன் போய் அங்கே உட்காந்துட்டு புல்லை வெட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்து பால் வாங்கி கொடுத்துட்டு இவனுக்கெல்லாம் சொகுசா வாழ்வானுங்க. நிலம் கொடுத்த நாங்க எல்லாம் வந்து அடிமைத்தனமா போய் அவனால்ட்ட கை கட்டி நிக்கணும். 49 கிராமங்களில் கையகப்படுத்தப்பட உள்ள 25,000 ஏக்கர் நிலமும் முப்போகமும் பொன் விளையும் பூமி, இயல்பாக ஆண்டுக்கு 10 லட்சம் ரூபாய் லாபம் கொடுக்கும் பூமி. இதை தூக்கி என்எல்சியிடம் கொடுத்துவிட்டு என்எல்சி கொடுக்கும் இழப்பீட்டை வைத்துக் கொண்டு இடம் வாங்கி தண்ணீருக்காக போர் கூட போட முடியாது என்பது கடலூர் மாவட்டத்தின் கள யதார்த்தமாக இருக்கிறது. எனக்கு வளவு தெரிஞ்சு இந்த தண்ணி ஊத்து தானே ஊத்து வரும் 8 அடியில. இன்னைக்கு 1000 அடி கிட்டத்தட்ட போயிருக்கு. ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம், நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. சர்வசாதாரண குடிநீருக்குன்னா 400 அடி 600 அடின்னு ஓடுறதா இருக்கு. ஒரு போர் இருக்குன்னா 1000 அடின்னு ஓடுறதா இருக்கு. அவங்க கிட்ட நெருங்கவே இல்ல. ஒரு நாள் அங்க வெடிக்கிற வெடி விடுற தன்மை உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு வீடுமே வெரிசல் விடுது. 10 வருஷம் போதும், அதிகமாலாம் வேணாம். இன்னும் ஒரு 50 ஆண்டு 100 ஆண்டு வேணாம். இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா குடிக்க தண்ணி இருக்காது. இந்த என்எல்சி வர்றதுக்கு முன்னாடி எங்க அப்பா எங்க தாத்தா காலத்துல இந்த ஏரியில உள்ள தண்ணியை வச்சுதான் இந்த பக்கம்லாம் நாங்க பாசனம் பண்ணி எல்லாரும் நாங்க வந்து விவசாயம் பண்ணி போச்சோம். உலகிலேயே ஆஸ்திரேலியாவுக்கு அடுத்தபடியாக ஆர்டிசியன் ஊற்று, அதாவது தானாக ஊற்று எடுக்கும் தண்ணீர் ஊற்று, நெய்வேலியில் மட்டுமே இருந்தது. ஆனால் 1956 என்எல்சி வரவுக்கு பின் தண்ணீர் என்பது நெய்வேலியில் 1000 அடிக்கு கீழே போய்விட்டது. இது வெறும் நெய்வேலிக்கான பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டம் மற்றும் சுற்றியுள்ள விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திண்டிவனம், மயிலாடுதுறை, சிதம்பரம், பன்ருட்டி போன்ற மாவட்டங்களின் நிலத்தடி நீரையும் 1000 அடிக்கு கீழே கொண்டு சென்று விட்டது என்எல்சி. நாங்கள் 15 வயசு 20 வயசுல வந்து நாங்கள் விளையாடும் போதெல்லாம் இந்த ஏரியாவில் பெரிய கேணியில் தான் தண்ணி, மேலே 10 அடியில் தண்ணி கிடக்கும். வெள்ளம் நாங்களாம் அந்த பசங்கள்லாம் கும்பலாக ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து எல்லாம் பல்ட்டி அடிப்போம் அதில். இன்றைக்கி வந்து இந்த பூமி இது இருக்கு பாருங்கள் போர், இன்றைக்கி 1000 அடிக்கிட்ட போயிடுச்சு. 1000 அடியில் போடுறதுனா நாங்கள் குறைஞ்சது 10 லட்சம் ரூபாய்ட்ட செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம நெய்வேலியில் இருக்கிற என்எல்சி தான். நிச்சயமாக சொல்லுகிறேன், முதலமைச்சராக மட்டுமல்ல நானும் டெல்டா காரன். நானும் டெல்டா காரன் சொல்றீங்க, அப்ப டெல்டா காரன் ஓட்டு போட்டுமா? நீங்க சிஎம் ஆனீங்க. விழுப்புரம் மாவட்டம், அரியலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், கடலூர் மாவட்டம், இந்த மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு சிஎம் ஆகலையா? எனவே கையகப்படுத்த போகும் நிலங்களால் கடலூர் மட்டுமல்லாது சுற்றி உள்ள 6 மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்படும். இது வெறும் குடிநீர் பிரச்சனையோ மற்றும் விவசாய பிரச்சனையோ மட்டுமல்ல, தண்ணீர் என்பது மனித குடிநீருக்கும் விவசாயத்திற்கும் மட்டுமல்ல, ஆடு மாடு போன்ற கால்நடைகள் குடிநீருக்கு எங்கு செல்லும்? எனவே இது சூழலியல் சங்கிலியை வெகுவாக பாதித்து ஒட்டுமொத்த வாழ்வாதாரமும் அழியும். என்எல்சி நிர்வாகம் 25,000 ஏக்கர் நிலத்தை பறிக்க நிலம் கொடுப்பவர்களுக்கு என்எல்சிக்குள் வேலை என்ற ஆசையை காட்டுகின்றனர். ஆனால் 1956 என்எல்சிக்கு 37,256 ஏக்கர் நிலம் கொடுத்த 25,000 குடும்பங்களில் ஒருவர் கூட தற்போது என்எல்சிக்குள் வேலையில் இல்லை. 3 மாசத்துக்கு முன்னாடி 299 பேர் எக்ஸிக்யூட்டிவ் எடுக்கிறாங்க. 299 பேர் யாரு? தமிழ்நாட்டுக்கான கிடையாது, கடலூர் மாவட்டமா கிடையாது, எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான். அங்கேருந்து எடுக்கிறானு கேட்டால் வந்து நாங்கள் வந்து கேட் எக்ஸாம் வைக்கிறோம். ஏன் கேட் எக்ஸாம் தமிழ்நாட்டுக்காரன் யாரும் பாஸ் ஆக மாட்டான். எங்கள் ஊரில் இருக்காங்க 1184 மார்க் எடுத்து எங்கள் என் தம்பி ஒருத்தவன், அவன் வந்து இப்போ போய் தெலுங்கானாவில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுறான். அவன் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் மெரிட்டில் படித்தாங்க. அவன் ஏன் அவெல்லாம் வந்து மைண்ட் இல்லை, அவனுக்கு வேலை கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி என்எல்சியில் இடம் எடுக்கிறாங்க, எங்கள் இடத்த எடுக்கிறாங்க. ஏற்கனவே 70 ஏக்கர் எங்கள் தாத்தா கொடுத்துருக்காங்க, எங்கள் முப்பாட்டம் கொடுத்துருக்காரு. எங்கள் முப்பாட்டம் 70 ஏக்கர் கொடுத்துருக்காரு. அந்த 70 ஏக்கருக்கான எந்த வசதியும் எங்களுக்கு கிடைக்கல. ஒரு வீட்டுக்கு வேலையோ எங்களை இல்லை எங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ இல்லை எதுக்குமே எங்களுக்கு என்எல்சி மூலியமா எதுவுமே கிடைக்கல. என்எல்சியை கண்டும் அதிகாரிகளை கண்டும் ஓடி ஒளியும் நிலைதான் மக்களுக்கு இருந்திருக்கிறது. பயப்படுவாங்க ஜனங்களாம், படிப்பறி இல்லாதவங்க, கைரேக ஓட்டுறவங்க தான், யாருமே படித்தது கிடையாது. அதனால் அவங்க என்எல்சி வந்துட்டான் வந்துட்டான்னா இதில் ஓடிப்படுவாங்க. வேலை கொடுங்கன்னு அப்போ சொன்னவங்களுக்கே கூட என்ன பண்ணாங்கன்னா, வாசகமே அந்த சுரங்கத்தில் எழுதி வச்சுருந்தாங்க, உள்ளே போனால் பிணம், வெளியே வந்தால் பணம், நீங்கள் பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க, உள்ளே போனீங்கன்னா செத்துடுவீங்க. அன்னைக்கு படிப்பறிவு இல்லாதவங்களுக்கு அந்த மிரட்டல் பார்த்ததுமே அவங்களுக்கு திரும்பவும் அந்த வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லாமல் ஏற்படுத்திட்டீங்க. 66 ஆண்டுகளாகியும் இன்னமும் மறு குடியமர்த்தலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு
பட்டா வழங்கப்படவில்லை. இந்த விஜயமாநகரத்தில் எங்களுக்கு பட்டாவோ முன்னுரிமையோ அந்த தண்ணி வசதியோ எதையுமே நெய்வேலிக்காக இதுவரைக்கும் எங்களுக்கு செய்தி கொடுத்ததே இல்லை. மேலும் 1987 10,000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி பயன்படுத்தாமல் வைத்துள்ளது என்எல்சி. கையகப்படுத்திய நிலத்தை பயன்படுத்தி இன்னும் 30-40 ஆண்டுகள் நிலக்கரி எடுக்க முடியும் என்ற நிலை இருக்க, உடனே மேலும் 66,000 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியே தீர்வோம் என்று என்எல்சி துடிப்பதன் பின்னுள்ள அரசியலை மக்கள் அறியாமல் இல்லை. என்எல்சி நிறுவனத்தால் ஏற்கனவே 10,000 ஏக்கர் 15,000 ஏக்கர் கையகப்படுத்தியிருக்காங்க. அது வந்து சும்மா தான் கிடக்கு. அப்படி இருக்குள்ள இப்போ எதுக்கு வந்து நிலம் எடுக்கிறாங்க? ஆண்டுக்கு 12,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டும் என்எல்சி அதன் லாபத்தில் 1 ரூபாய் கூட தமிழ்நாட்டில் முதலீடு செய்யவில்லை. என்கிட்ட நீ நிலம் எடுப்பா, அதில் நீ சம்பாதிப்பா, கூடி கூடியா உனக்கு வருமானம் வரும். அந்த சிஎஸ்ஆர் ஃபண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நீ வந்து ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார் அப்படின்னு எல்லா மாநிலத்துக்கும் நீ போய் செலவு பண்ணுவ. சிஎஸ்ஆர் ஃபண்டை தமிழ்நாட்டும் கொடுக்க மாட்டேன், கல்லூர் மாவட்டத்தையும் கொடுக்க மாட்டேன். எங்கோ ஒரு சிலர் மின்சாரம் வேண்டுமே, வளர்ச்சி வேண்டுமே என்கின்றனர். அவர்களுக்கு இந்த அம்மையாரின் பதில். ஏங்க சார், வளர்ச்சி வளர்ச்சிங்கிறீங்களா? எங்கள் ஊரில் தான் நிலக்கரி இருக்குன்னு நோண்டுறீங்க, எங்கள் ஊரை கலப்புறீங்க. இதே மெட்ராஸில் அந்த நிலக்கரி இருக்குது, அந்த ஊரில் அந்த நிலக்கரி எடுத்து மெட்ராஸை கலப்ப உங்களால் முடியுமா? வீராணம் மற்றும் பாளையம் கோட்டை நிலக்கரி திட்டம் என்பது சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில், புவனகிரி ஆகிய தாலுக்காவில் உள்ள 45,000 ஏக்கர் விவசாய நிலங்களை அழித்தொழிக்கும் திட்டம். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் கடலூர் மாவட்ட காவேரி டெல்டாவில் 45,000 ஏக்கர் அழிவதோடு ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டமும் பாலைவனமாகும். மேலும் சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வீராணம் குடிநீர் திட்டம் நின்றுவிடும். நெய்வேலியை சுற்றி உள்ள மக்களுக்கு நிலக்கரி வெட்டி எடுக்கப்படும் போது வெளியேறும் காற்றில் கரியும் புகையும் கலப்பதால் கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்களுக்கு ஆஸ்துமா, மூச்சு திணறல், நுரையீரல் புற்றுநோய், கிட்னி கோளாறு போன்ற ஏதோ ஒரு நோய் பாதித்து கடுமையான உடல்நல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள். இதை கடலூர் மாவட்ட தாது அறக்கட்டளை ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். பொலியூஷனை பத்தி பேசினாக்கா துணியில படியுது, கரும்பு போட்டோம்னா கரும்புல படியுது, ஒரு பூச்செடி வச்சோம்னா பூச்செடியில படியுது, காய்கறியில படியுது, எதுவுமே இங்க வச்சு இவனால எடுக்க முடியல. அறிவியல் முன்னேற்றம் என்பதும் வளர்ச்சி என்பதும் இயற்கைக்கு எதிராக சென்று மனித குலத்தை சிதைத்துவிடக் கூடாது. தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்க செயல் திட்டம் 2040 தமிழ்நாட்டின் கரிம உமிழ்வை நிகர பூஜ்ஜியமாக மாற்றுவோம் என்ற இலக்கை வைத்துக் கொண்டு புதிய நிலக்கரி திட்டங்களுக்கு வழிவிட்டால் எப்படி இலக்கை எட்டுவது? மாறாக இலக்கை எட்ட ஒரு நிலக்கரி சுரங்கம் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசு 2040 ஜீரோ பொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. இந்திய அரசு 2070 ஜீரோ பொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஓபன் மென்ஸ் ஆஸ்திரேலியால இருந்து எல்லா இடத்தையும், வேர்ல்ட் ஃபுல்லாவே எல்லா இடத்துலயுமே ஓபன் மென்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு வராங்க. சோலார் பேனல் மற்றும் காற்றாலை மூலம் கிடைக்கும் மின்சாரம் நிலக்கரியில் இருந்து கிடைக்கும் மின்சாரத்தை விட பல மடங்கு விலை குறைவு எனும் போது மின்சாரத்தை நாம் இயற்கையில் இருந்து எடுத்துக் கொள்வதுதான் இப்பிரச்சனைக்கு முழு தீர்வு. அதனால இந்த ஓபன் மென்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு மாற்று வழியில மின்சாரம் தயாரிங்க. தயவு செய்து இந்த எனர்ஜி நிறுவனம் எங்களுக்கு வேண்டாம். உலகம் முழுவதும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் பருவநிலை மாற்றத்தில் இருந்து மனித குலத்தை காக்க மாற்று எரிபொருள் சக்திக்கு உலக நாடுகள் தயாராகி கொண்டிருக்கும் வேளையில் லாப வெறியை மட்டுமே நோக்கமாக கொண்டு நெய்வேலி நிலத்தை அழித்து அங்கு வசித்த மக்களின் வாழ்வை அழித்து ஒட்டுமொத்த கடலூர் மாவட்டத்தையும் அழிக்க துடிக்கும் என்எல்சியின் அடுத்த சுரங்க திட்டங்களை தடுத்து நிறுத்த உறுதி ஏற்போம். இது என் மண்ணு, இது என் மண்ணில தான் பாட்டம் பூட்டம் வாழ்ந்த மண்ணு. இந்த மண்ணுல என்னுடைய அடையாளமே இருக்கு, இந்த மண்ணுல என்னுடைய கோவில் இருக்கு, என்னுடைய சாமி இருக்கு,
என்னுடைய கல்லறை இருக்கு, என்னுடைய சுடுகாடு இருக்கு, என்னுடைய பள்ளிக்கூடம் இருக்கு. இதை விட்டுட்டு எங்க நான் போவேன்? மண்ணையும் மக்களையும் விவசாயத்தையும் வேளாண்மையும் பாதுகாக்கிறதுக்கு நாங்க எந்த எல்லைக்கும் நாங்க போக தயாரா இருக்கிறோம். போலீஸ்ல நாங்க பாத்துட்டோம், ராணுவத்தை கூட்டிட்டு வா, எங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, எல்லாமே நாங்க பார்ப்போம்.